ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள புதிய சட்டசபை வளாகத்தை ஏராளமான பொதுமக்கள் சென்று பார்வையிட்டு வருவதால் அது புதிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. சென்னையின் பிரதான சாலையான அண்ணா சாலையின் அருகில் உள்ள ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் 1100 கோடி ரூபாய் செலவில் புதிய சட்டசபை மற்றும் தலைமைச் செயலகம் கட்டப்பட்டுள்ளது. பணிகள் முழுமையாக நிறைவடைவதற்கு முன்பே சட்டசபை இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் நிலையில் இங்கு 3 கூட்டத்தொடர்கள் நடந்து முடிந்தன. தொடர்ந்து பணிகள் நடந்து வந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் உள்ள அலுவலகங்கள் இங்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டு வந்தன. தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. சட்டசபையையும் தலைமைச் செயலகத்தையும் புனித ஜார்ஜ் கோட்டையிலேயே தொடர்ந்து நடத்த முதல்வர் ஜெயலலிதா திட்டமிட்டுள்ளார். இதற்காக புனித ஜார்ஜ் கோட்டை முழு வீச்சுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. சட்டசபை கூட்ட அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த செம்மொழி ஆய்வு நூலகம் அகற்றப்பட்டு அங்கு மீண்டும் சட்டசபைக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் புதிய தலைமைச் செயலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அனைத்து அலுவலகங்களும் இடமாற்றம் செய்யப்பட்டு வருவதால் இங்கு பாதுகாப்பும் கெடுபிடியும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் பிரம்மாண்டமான புதிய தலைமைச் செயலக கட்டட வளாகத்தை பார்ப்பதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த வளாகம் தற்போது சுற்றுலா தலம் போல மாறியுள்ளது. நான் கோயம்புத்தூர்லேருந்து மாதம் மாதம் இங்கே வருவேன். நான் எப்பவும் வந்துட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ உள்ளே போக முடியாது, பார்க்க முடியாமல் இருந்துச்சு. இந்த மாதம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி தினமலரில் நியூஸ் எல்லாம் வந்து நான் பார்த்தேன். எல்லாம் உள்ளே மேலே போய் பார்க்குறாங்க, உள்ள மேலே ரூம் இருக்குது, சில பொருள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்க வரலான்னு சொல்லி இன்றைக்கி உள்ளே போகிறதுக்கு பார்த்தேன், உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க. இ உள்ளே போனதுக்கப்புறம் மேலே ஒரு அந்த பர்டிகுலர் மீனுக்கிற ஏரியாவுக்கு மேலே அனுப்பலை, போய் பார்க்க முடியல. எல்லாத்தையும் பார்க்க விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இவ்வளவு செலவு பண்ணி கட்டிடத்தை சும்மா போட்டு வைக்கிறது நல்லா இருக்கா தெரியல. பசங்களுக்கு சம்மர் லீவ் விட்டுருக்குதால நாங்கள் வந்து புதிய தலைமை செயலகத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பசங்களை அழைச்சிட்டு வந்தோம். உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு நாங்கள் சுற்றி பார்த்தோம், நல்லா இருக்கு. இந்நிலையில் புதியதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள அரசின் புதிய சட்டசபை கூட்டத்தொடர் 23 கூடுகிறது. புனித ஜார்ஜ் கோட்டையில் இந்த கூட்டத்தொடர் நடக்கவுள்ளது.